பேக் ப்ரெஸ்டீஜோட 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேங்க. ஆனால் ஏண்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். இப்போது 2021 கிறிஸ்மஸ் அப்போ வாங்கியிருந்தேன். 22 கிறிஸ்மஸ் வரத்துக்குள்ளேயே மொத்தமாக போயிடுச்சு. அந்த பர்னரோட ஸ்டாண்ட் எல்லாமே ஃபுல்லாக ரஸ்டாகி உடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாம்பு வந்து தனியாக கழண்டு கையிலேயே வந்துருச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து ப்ரெஸ்டேஜ் கம்பெனி கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வாங்கி 1 இயர் கூட ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க கொடுக்கும்போது 5 இயர்ஸ் வாரண்டி எல்லாமே கொடுக்குறாங்க. பட் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கேஸ் ஸ்டவ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் மட்டும்தான் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் உடஞ்சாலும் அது வந்துட்டு எங்கே பிரச்சனை கிடையாது. நீங்கள் தான் வந்து காசு கொடுத்து தனியாக வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ப்ரெஸ்டீஜோட குவாலிட்டி அவ்வளோதானா, ஒரு 1 இயர் கூட உங்கள் ப்ராடக்ட் வந்து ஒர்த் கிடையாதா அப்படின்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் வந்து சண்டை போட்டாங்க. அது அப்புறமா தான் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து எங்களுக்கு மாற்றி கொடுத்தாங்க. அப்படி மாற்றி கொடுத்த ஸ்டாண்டுமே வந்துட்டு 1 இயர் கூட எங்களுக்கு வரவே இல்லை. அகெயின் அதே மாதிரி துருப்பிடிச்சு உடஞ்சி ஃபுல்லாக விழுந்தது. சரி, இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட போராடுறது வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி வெளியில் கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், யாரும் வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்ட் கேஸ் ஸ்டவ் வந்து வாங்காதீங்க. சரி, அப்படியே கடைக்கு போயிட்டு பசங்களை பார்க் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தோம். பார்க் போகணும் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான் பப்பு. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட சின்ன வயசில் வந்துட்டு பார்க்கெலாம் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசை. பட் நாங்கள் இருந்த இடத்துல வந்து பார்க்கெலாம் கிடையாது. கிராமத்தில் பார்க்கெலாம் எங்கே கிடைக்க போகுது? முடிஞ்ச வரைக்கும் பசங்க கூட தெருவில் தான் விளையாடுவோம். நொண்டி, கண்ணாமூச்சி, கொக்கோ, திருடம், போலீஸ், அள்ளி மல்லி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் கூட்டாஞ்சோறு செய்யும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் மறைச்சி மறைச்சி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவோம். தெரிஞ்சால் பயங்கரமாக அடி பின்னி எடுத்துடுவாங்க. அந்த சாதத்தில் உப்பு, புளி, காரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்காது. ஆனாலும் உனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி சாப்பிடுவோம். நம்ம ஜென்ரேஷனில் வந்து அம்மா காது பிடிச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. உள்ளவா எவ்வளோ திருவிழி ஆட்டம் முடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வருவாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்க வெளியில் போகவே மாட்டேங்கிறாங்க. எனி டைம் டிவி, செல்ஃபோன் அப்படின்னு ஆகிடுச்சு அவங்களோட லைஃப் ஸ்டைல். அப்படியே வெளியில் போனாலும் செல்ஃபோனோட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. 4-5 பேர் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. கேட்டால் பப்ஜி விளையாடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பப்பு நான் எப்போவுமே அந்த மாதிரி அலோவ் பண்ணவே மாட்டேன். கொஞ்ச நேரம் தான் டிவி போடுவேன். வெளியில் போய் விளையாடு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுவேன். டைம் கிடைச்சா நானும் கூட பசங்க கூட சேர்ந்து விளையாடுவேன். கண்ணாமூச்சி விளையாடுறது, ஊஞ்சல் விளையாடுறது, அந்த மாதிரி அவங்களை என்கரேஜ் பண்ணுவேன் விளையாடுறதுக்காக. எப்போ போனாலும் சறுக்கு மரம் மட்டும்தான் விளையாடுவான். வேறு எந்த கேமுமே அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டவே மாட்டான். ஆனால் இந்த டைம் குழந்தைங்களுக்கு பிரெயின்லாம் டெவலப் ஆகிற மாதிரி புது புது கேம்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவர் புது கேம்ல இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். சுற்றி வர இந்த கேமில் அவன் சுற்றி விளையாண்டானோ இல்லையோ, ஆனால் எங்களை ரொம்ப சுத்தலில் விட்டான். இன்னைக்கு சறுக்கு மரம் தான் விளையாடிட்டு இருந்தான். சரி, விளையாடிட்டு இருக்கானேன்னு சொல்லி ஃபவுண்டைன் போடுறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போயிட்டோம். திரும்பி வந்து பார்த்தா ஆளையே காணோம். பார்க் ஃபுல்லாக தேடுறோம். கொஞ்ச நேரத்தில் ரொம்பவே பயந்துட்டேன் நான். கடைசியில் பார்த்தா பெரிய பசங்க கூட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், மாமா ஜிம்லாம் போறாளாமா, அதனால நானும் வந்து ஜிம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ இருக்க பசங்க எல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாத்துலேயுமே ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. முக்கியமாக நம்ம என்ன செய்கிறோமோ அதை அப்படியே செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதன்படி தான் நம்ம குழந்தையும் வளரும். எஸ்பெஷலி பாய் பேபி வச்சிருக்கிறவங்க பொண்ணுங்களை மதிக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுப்போம். பொண்ணுங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுப்போம். நமக்கு அடித்தா வலிக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் அடித்தா வலிப்போம்னு சொல்லி கற்றுக் கொடுப்போம். ஃபைனலி வீட்டுக்கு வந்துட்டோம். வெங்காயம் காலி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பப்பு வந்துட்டு கேழ்வரகு இட்லி கேட்டிருந்தான். ஸோ அதுக்காக கேழ்வரகு ஊற வச்சுருந்தேன். அப்படியே ஆப்பத்துக்கும் வந்து ஊற வச்சுருந்தேன். பப்புவுக்கு வந்து மண்டே எக்ஸாம், அதனால மாவு வச்சுட்டு அப்படியே மண்டல அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். பப்பு வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்து கூட என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பான். ஒரு சின்ன விஷயம் கரெக்டாக பண்ணிட்டா கூட வெரி குட் கரெக்டாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம கிளாப் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் அவர் வந்து இன்ட்ரெஸ்டாக அதை வேலையை செய்யவே ஆரம்பிப்பார். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.